அஸ்ஸலாம் வலைக்கும், வெல்கம் டு கலிமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டில் கிச்சன் ஷெல்ஃபில் வந்து எப்படி நம்ம பாத்திரங்கள்லாம் அடுக்கிறது, சிங்குக்கு மேலே எப்படி ஸ்டாண்ட் அடித்து பாத்திரங்கள்லாம் அடுக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி செவுத்தில் ஆணிகள் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வடிகட்டி முரம் காய்கறி கட் பண்ணுறது எல்லாம் மாட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கிச்சனில் வந்து சிங்குக்கு மேலே ஆணி அடித்து நான் ஸ்டாண்டு மாட்டி அதில் பாத்திரங்களை வச்சுருக்கேன். இப்போ நம்ம மேலே வந்து பிளாஸ்டிக் பொருள் வச்சுருந்தோம். பிளாஸ்டிக் தட்டுங்க, கப்புங்க, கிண்ணங்கள், என்ன சொல்கிறது, கண்ணாடி பொருட்கள் எல்லாம் மேலே வச்சுட்டோம். அடுத்தது கீழே வந்து மேலே வந்து ஜார்கள் வச்சுருக்கோம். அதுக்கு மேலே இருக்கிற பாத்திரங்கள் எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா, எமர்ஜென்சி எடுக்கிற மாதிரி இந்த டிஃபன் பாக்ஸ் டிஃபன்கள் எல்லாம் எடுக்கிற மாதிரி பாத்திரம் தேக்ஸா அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுக்கிறதுக்கு வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஈஸியாக எடுக்கிற மாதிரி டம்ளர்கள்லாம் அளவாக நம்ம வந்து ஸ்டாண்டில் வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற டம்ளர்கள் இந்த மாதிரி கவுத்து வச்சுக்கலாம். நாட்டு மருந்து பொருட்களும் நம்ம மேலே வச்சுருக்கேன், வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அவசரத்துக்கு தேடிட்டு இருக்காமல் டக்குன்னு எடுக்கிற மாதிரி வச்சுருக்கேன். அதே மாதிரி கூடைகள்லாம் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா கீழே போடாமல் கீழே மேலே இல்லாமல் மேலே ஆணி மாட்டி ஆணியில் தொங்க விட்டுற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் பாட்டில் எல்லாம் மளிகை பொருட்கள் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு தீந்து போச்சுன்னா டக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அதுக்காக தான் எது குறைவாக இருக்குது, சீக்கிரமாக எது தீந்து போச்சு அப்படின்னு பார்த்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக நான் வச்சுருக்கேன். இப்போ சக்கரை டப்பா, டீ தூள் டப்பா எல்லாம் பக்கத்துலேயே நான் வச்சுருக்கேன். பக்கத்தில் இருந்தால் டக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். இது இல்லைனாலும் இப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம அடுப்பு பக்கத்தில் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுங்கிறத இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். அதே மாதிரி மிளகாய் தூள், மல்லித்தூள் எல்லாம் முன்னாடியே வச்சுக்கணும். எடுத்து நான் வந்து பின்னாடி வச்சுருக்கேன், இப்போ எடுத்து அப்புறமா நான் முன்னாடி வச்சுக்கிறேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக டிரான்ஸ்பரண்ட் பாட்டிலுங்களை காட்டணும் அப்படின்றதுக்காக நான் காட்டிகிட்டு இருக்கேன். அடுத்தது நம்ம வந்து டப்பாலெலாம் போட்டு மிச்சம் இருக்கிற மளிகை பொருட்கள் எல்லாம் குட்டி வாளியில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். கீழே இருக்கிறது ராகி, கம்பு இந்த மாதிரி பொருட்களை பாக்ஸில் போட்டுட்டு மீதியை வந்து நான் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கோதுமை வீட்டில் அரைச்சி வச்ச, வீட்டில் வேக வச்சு அரைச்சி காய வச்சு அரைச்சி வச்ச கோதுமை ரவா வச்சுருக்கேன். இது தேவை எப்போயாவது எடுக்கிற மாதிரி இருக்கிற சின்ன பொருட்கள்லாம் பின்னாடி நகர்த்தி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து பிளேட்ஸ் வச்சுருப்போம்ல, துருவுற கட்டையோட பிளேட்ஸ் தனித்தனியாக வச்சுருப்போம். ஒரே இடத்துல ஒரு பாக்ஸில் போட்டு வச்சோன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பிளேடையும் தேடாமல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி மேலே வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வச்சுக்கிறேன், எடுக்கிற மாதிரி வச்சுக்கலாம். எந்த பொருளும் வந்து பக்கத்துலேயே எடுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஹைட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா கஷ்டமாக இருக்கும். அதனால் அடுத்தது கத்தியாக ஒரு ஸ்டாண்டு வாங்கியிருக்கேன். சும்மா இது 20 ரூபாய்க்கு நான் பிளாஸ்டிக் ஸ்டாண்டு தான் வாங்கியிருக்கேன். வாங்கி அதில் நான் கத்திகளெல்லாம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். கத்திகளெல்லாம் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டேன். ஈஸியாக எடுக்கிற மாதிரி பெரிய கத்தி, சின்ன கத்தி அப்படின்ட்டு ஈஸியாக எடுக்கிற மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி நம்ம எமர்ஜென்சிக்கு கையில் வச்சு துருவி போடுவோம்ல, டக்குன்னு துருவுறதுக்கு இது தேங்காய், இஞ்சி, பூண்டு இது மாதிரி டக்குன்னு துருவி போடுவோம் ஒவ்வொரு நேரம். அதுக்காக இந்த சின்ன பிளேடுங்களை நான் இதில் வச்சுருக்கேன், கத்தியோடு சேர்த்து வச்சுருக்கேன். அப்புறம் பொருள்கள் எல்லாமே இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஈஸியாக எடுக்கிற மாதிரியும் கண்ணுக்கு எந்த பொருள் இருக்குது இல்லைன்னு தெரிகிற மாதிரி நம்ம வந்து எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சமைக்கிறப்போ எதையும் நம்ம தேட வேண்டியது. இந்த மாதிரி ஜாருங்களை, டேங்கு, பாக்ஸுங்களெல்லாம் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் பொருள்களை போட்டு வச்சுக்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்திரங்களை சின்ன டிஃபன் எல்லாம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வத்தல்லாம் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பாக்ஸ் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா போட்டு நான் மூடி வச்சுருக்கேன். அடிக்கடி எடுக்கிற பாக்ஸ்னால் மேலே வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு கிண்ணத்தில் நான் வந்து ஸ்பூன்லாம் போட்டு வச்சுருக்கேன். இன்னொரு நாளைக்கு ஒரு கண்ணாடி வேறு பிளாஸ்டிக் டப்பா ஏதாவது செஞ்சு நான் அதில் வச்சு காட்டுறேன். இப்போதைக்கு எமர்ஜென்சிக்கு நான் வச்சுருக்கேன். இந்த அடுக்கு டிஃபன், தூக்குவாளி இதெல்லாம் நம்ம வந்து எப்போயாவது தான் எடுப்போம். ஏதாவது ஃபங்க்ஷன்னாக ஏதாவது தேவைன்னா யாருக்காவது சாப்பாடு கட்டணுன்னா எடுப்போம், அந்த நேரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சட்டியெல்லாம், பெரிய சட்டியெல்லாம் கொஞ்சம் சமைக்கிறப்ப தேவைப்படும், அதனால் முன்னாடி வச்சுருக்கேன். டக்குன்னு எடுத்து அப்போ நம்ம சமைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அதே மாதிரி கேஸ் ஸ்டவ் கூட, பெரிய ஸ்டவ் கூட நான் பின்னாடி தள்ளி வச்சுருக்கேன். இந்த மாதிரி டின்னுகள்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் தூக்கி போடாமல் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். எதுக்கு அப்படின்னா இதில் நம்ம ஸ்நாக்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். நம்மளுக்கு ஸ்நாக்ஸும் எறும்பெல்லாம் போகாது, பாதுகாப்பாக வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வேறு அரேஞ்ச்மெண்ட் எதுவும் இருக்கும் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.